Hi friends, welcome to Vidya's Paradise. In this video, we will see a carrot pine and a super kuliyal podi. This is very easy. We will do this in the wheat purukkal pine. This is the first time we will do this. We will use this kuliyal podi boys and girls. We will use this regular use. We will use normal skin tone. We will use the color change. We will use this kuliyal podi pine. We will use this face pack. நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேரட் குளியல் பொடி பண்றதுக்கு நான் இங்க ரெண்டு கேரட் எடுத்து அதை நல்லா கழுவி தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் நான் இங்க 15 நாள் வர அளவுக்கு மட்டும் தான் குளியல் பொடி பண்ண போறேன் நீங்களும் 15 நாளைக்கு மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல வேண்டாம் ரெண்டு கேரட்டையும் சின்ன சின்னதா ரஃப்பா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏனா நாம இங்க இத அரைக்க போறோம் நீங்க பெரிய பீசா கட் பண்ணிருந்தீங்கன்னா சரியா அரைபடாது கட் பண்ண கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க இப்போ இதல ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இத நல்லா மய்யா அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணி ரொம்ப அதிகமா சேர்க்க கூடாது கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் நல்லா மய்யா அரைச்சு எடுத்தாச்சு அடுத்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேல மடிகட்டி வச்சு நம்ம அரைச்சு வச்சிருந்த கேரட் பேஸ்டை இதல சேர்த்துறலாம் இப்போ கேரட்ல இருந்து கேரட் ஜூஸ் மட்டும் தனியா வடிகட்டி எடுத்துக்கணும் கேரட் எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி கேரட் ஜூஸ தனியா எடுத்தாச்சு எனக்கு இங்க 1 கப் அளவுக்கு கேரட் ஜூஸ் கிடைச்சிருக்கு அடுத்து ஒரு pan எடுத்துக்கோங்க இப்போ இதல நம்ம ரெடி பண்ண கேரட் ஜூஸ சேர்த்துறலாம் இத நல்லா கலந்து விட்டுக்கணும் இது பண்ணும்போது ஃப்ளேம் லோ டு மீடியமாவே வச்சுக்கோங்க இப்ப பாக்குறதுக்கு இது ஃபுல்லாவே ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாருங்க இது நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி தனியாவும் அந்த ஆரஞ்சு கலர் வந்து தனியாவும் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு இத நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இது நல்லா கொதிச்சிருச்சு உங்களுக்கு வீடியோல பாக்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் தண்ணி தனியாவும் அந்த ஆரஞ்சு கலர் பல்ப் வந்து தனியாவும் இருக்கு இந்த அளவுக்கு இது நல்லா கொதிச்சிருக்கணும் இது கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரலாம் ஆகாதுங்க ஒரு 3 நிமிஷத்துல இது மாதிரி தனித்தனியா ஆகிரும் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற விடணும் கேரட் ஜூஸ் நல்லா ஆறிருச்சு இப்போ இதல 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இத நல்லா கலந்து விட்டுக்கணும் 1/2 கப் அரிசி மாவு மொத்தமா சேத்துறாதீங்க 1/2 கப் 1/2 கப்பா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் 1/2 கப் அளவுக்கு தான் அரிசி மாவு சேர்த்து கலந்தேன் இப்ப திருப்பியும் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுக்கறேன் நீங்க இதுக்கு எந்த அரிசி மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் புளுங்கல் அரிசி மாவு பச்சை அரிசி மாவுனு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சு வச்சிருப்போம்ல அந்த அரிசி மாவு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா மோஸ்ட்லி கடையில வாங்காம வீட்லயே அரைக்கிற அரிசி மாவா யூஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்தாச்சு அடுத்து இதல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம் லாஸ்டா 1 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் இப்போ திருப்பி இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் பாய்ஸ் இந்த பவுடரை யூஸ் பண்றதா இருந்தீங்கனா கஸ்தூரி மஞ்சள ஸ்கிப் பண்ணிருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இதல கொஞ்சமா அந்த ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதம் போகுற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் இத நல்லா ஆற விட்டுறலாம் அரை மணி நேரம் பவுடர் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் இத நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் இது மேல கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அத நல்லா உடைச்சு விட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க இத நம்ம சலிக்காம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் ஆனா சில சமயம் மேல அந்த கட்டி கட்டியா இருக்கு பாத்தீங்களா அந்த கட்டில ஈரப்பதம் இருக்குிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி ஈரப்பதம் இருந்துச்சுனா சீக்கிரமே இந்த டிஏவே ப்ராடக்ட் வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் நான் இத சலிச்சிக்கிறேன் இத சலிக்கிறதுனால அந்த கட்டி எல்லாமே உடைஞ்சிரும் அந்த ஈரப்பதமும் இந்த பவுடர்ல இல்லாம இருக்கும் எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு இது பார்க்கிறதுக்கு லைட்டா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் வாசனையும் சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் நம்ம கேரட் குளியல் பொடி ரெடி ரெடி பண்ண குளியல் பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மோஸ்ட்லி ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ண பாருங்க பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா நம்ம டிஐஒய் ப்ராடக்டா பண்ணதுனால பிளாஸ்டிக்கை விட கண்ணாடியில ஸ்டோர் பண்றதுதான் நல்லது அவ்வளோதான் நம்ம சூப்பரான கேரட் குளியல் பொடி ரெடி இதை நீங்கள் குளியல் பொடியாகவும் பயன்படுத்தலாம் இல்லைனா முகத்துக்கு ஃபேஸ் பேக் மாதிரியும் பயன்படுத்தலாம் நீங்கள் குளியல் பொடியாக பயன்படுத்துகிறதா இருந்தீங்கன்னா சோப்பு போட்டு குளிச்சதுக்கப்புறம் இந்த பொடியை கொஞ்சமாக எடுத்து அதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணி ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க போதும் இந்த கேரட் பவுடருக்கு அரிசி மாவும் ஓட்ஸ் பவுடரும் மட்டும் சேர்க்கணும்னு இல்லைங்க இது கூடவே முழு பாசிப்பருப்பு இருக்குல்ல அதோட மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் மைசூர் பருப்பு இருக்குல்ல அதோட மாவு சேர்த்துக்கலாம் முல்தானி மெட்டு இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது மாதிரிலாம் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா எல்லாமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க
இந்த கேரட் பவுடரை எப்படி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த பொடியை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கேரட் பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் தயிர், இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க, போதும். அவ்வளோதான், ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் பேக் ரெடி. ஒருவேளை உங்களுக்கு தயிர் ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் தயிருக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். இன்னமும் இந்த பேக் எஃபெக்டிவாக இருக்கணும்னா பால் ஆடா இருக்குல்ல, அதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேரட் பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் பேக். நான் இங்கே சிம்பிளாக ரோஸ் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதில் எக்ஸ்ட்ரா எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கலாம், இல்லைனா தக்காளி சாறு இருக்குல்ல அதை கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அது இன்னமும் எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்னி ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் எலுமிச்சப்பழம் வந்து சேர்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த கேரட் பவுடரை என் கையில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை 1 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணும். குறைஞ்சது 1-60 செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்கள் சும்மா அப்ளை பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் வந்து கழுவிட்டீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் தெரியாது. மசாஜ் பண்ணும்போது ரொம்ப மெதுவாக பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்ததுனால இது ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து சீக்கிரமே டேமேஜ் ஆயிரும். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள். ஒருவேளை அது மாதிரி மசாஜ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க, போதும். நான் 2 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டேன். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். வாஷ் பண்ணிவிட்டேன், லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். நம்ம எடுத்த உடனே ஒரே ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் நல்லா சேஞ்சஸ் தெரியும். சில பேர் 1 வீக் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமும் நல்லாவே ரிசல்ட் தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அட்லீஸ்ட் 1 மந்த் ஆச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் இல்லைன்னா மட்டும் விட்டுருங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் 30 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்கள் இந்த கேரட் பவுடரை 15 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு 15 நாள் யூஸ் பண்ணுறது தான். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ண தான் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். நான் இன்றைக்கி கேரட் யூஸ் பண்ணி தானே இந்த பவுடர் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பீட்ரூட் யூஸ் பண்ணியும் கூட பீட்ரூட் குளியல் பொடி செய்யலாம். அதுவும் இதே அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லார் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை வித்யா என் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் உங்கள் வித்யா.